விரும்பி சேனல்ல இருந்து உங்கள் கற்பகம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு தலக்கறி குழம்பு தாங்க பார்க்க போறோம் அது எப்படி செய்யிறது என்னென்ன தேவைன்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் உங்களுக்கு போடுற वीडियोस எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் இது வந்துட்டு நல்ல தோசைக்கு இட்லிக்கு பூரி பரோட்டா இது கூட எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்ங்க இடியாப்பத்துக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் ट्राई पनी पाकनो वीडियो पिछड़ी प्लीज लाइक शेर पड़ूंगा वीडियो को ना कुकर विसिल वेकलांग ना आड पनी मून स्पून आड पनी एना नल्ला सूड आउटुंग कड़ुगु आड पनिक्कलांग कड़ुगु पोरिंजिच्चुंग ना वंदुट्टु पेरिय वेंगायम वंदु चिन्ना साइज़ल नरक्कि वच्चिरुक्केंगे अदु आड पनिक्कलाम मूणु पच्चै मिळगाय एडुत्तुक्कोंग अदैय आड पनिक्कलाम ना कीरवे इल्ल ना इदुल वंदु इंजि पूंडु पेस्ट ओरु स्पून आड पनिक्कुरेंग मुका किलो आट तलकरी एडुत्तुक्केंगे इप्पो ना अदा वाश पन्नि वच्चिरुक्केन अदा आड पन्निरलाम इदु वंदु मिक्स पन्नि विट्टुक्कलांग இதல வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பா. இந்த கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கறங்க. நம்ம மஞ்சள் வந்து அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்ங்க. இத நல்லா நம்ம mix பண்ணி விட்டுக்கறங்க. இத நான் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கறேன் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதல நம்ம இந்த கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம்ங்க இன்ன கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கறேன் இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம்ங்க இப்போ நம்ம இத 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நாம மசாலா ரெடி பண்ணிக்கலாம்ங்க நான் வந்து வரகொத்தமல்லி வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் வரமிளகாய் ஒரு 6 ஆட் பண்ணிக்கறங்க இத நல்லா வறுத்துக்கலாம்ங்க கொஞ்சம் வறுத்து வறுந்திருக்குங்க வறுபட்டிருக்கு இப்போ நான் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் சீரக 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நான் பட்டை 2 ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கிராம் வந்துட்டு ஒரு 5 எடுத்துக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம மசாலா வந்துட்டு நம்ம அந்த டைம்ல அரைச்சு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க அதனால தான் நான் இப்ப ரெடி பண்றேன் நல்லா வறுபட்டுச்சுங்க இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இத ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு நாம இத தண்ணி சேக்காம பவுடர் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 இது எடுத்து வச்சிருக்கேன் நான் வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன் இத வதக்கிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டேன் இதல லைட்டா ஆயில் விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க இப்போ நான் வந்து தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாம இதல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி வேகிறதுக்கு நல்லா இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கணும் நம்ம இது வதங்கனதுக்கு அப்புறம் இத பேஸ்டா கே எடுத்துக்கலாம் ஆயிடுச்சுங்க நான் இப்ப ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும்
எண்ணெய் சூடாயிச்சுங்க நான் கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கறேன் கடுகு பொரிஞ்சிச்சு நான் இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ना करोप्ल अब आड पड़े वदंगना रद ना इंजी पूंड पेस्ट और स्पून आड पड़े ना एन स्पून आड पड़ा ना वो मट आड वदंगिडुच्चु नाम इन कुर वेग वच नम करी वो आड पड़ा तनियों से ऐड पनी कलांगा तो नाला मिक्स पनी उठ कलांगा नामा वंदु नामा वर्त पोड़ी पनी रखूं मिलिया अंदर पोड़ी वंदु टी दलना ऐड पनी करांगा नाला मिक्स पनी उठ कलां நாம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும் இல்லையா அந்த பேஸ்ட் இதல ஆட் பண்ணிக்கலாங்க நாம வந்து மிளகாய் பொடி வந்துட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கறங்க இது நல்லா கொதிக்கட்டுங்க ஒரு 10 मिनिट्स நாம இத வந்து இந்த மசாலாலயே நல்லா வேகட்டும் நான் இத கவர் பண்ணி வேக வைக்கிறேன் இத நாம இப்ப க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாங்க நான் ஒரு 10-15 मिनिट्स கழிச்சு பாப்போம் இதுக்கு வந்து நான் தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்துக்கங்க இத வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இத அரைச்சிட்டு நம்ம அதல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவையும் வந்து இதல ஆட் பண்ணிக்கலாங்க இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம உப்பு சரியா போச்சான்னு பாத்துக்கலாம் இதல நம்ம தேங்காய் பால் ஊத்தி இருக்கனால ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட தலக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க கறி நல்லா வெந்திருக்கு வாசனை ரொம்ப சூப்பரா வருது நம்மளோட தலக்கறி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை Subscribe பண்ணாம இருந்தா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி